அதாவது வந்து இப்போ நான் வந்து இப்போ இப்போ தான் 18 இயர்ஸ் ஆனதுக்கப்புறம் ஸோ ஃபஸ்ட் டைம் ஓட்டர்ஸ். ஸோ எங்களை மாதிரி ஓட்டர்ஸ்க்கு வந்து எம்ஜிஆர் காமராஜர் அப்படிங்கிற பீரியடில் நாங்கள் இல்லவே இல்லை. அப்படிங்கிற பீரியடில் இருக்கும்போது இப்போ இது மாதிரி ஒரு தலைவர் உருவாகிறார் அப்படிங்கிறதே எங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சியாக தான் இருக்குது. அதாவது நாங்கள் நாங்கள் படிக்கிறதுக்கும் இப்போ நேரில் இருக்கிறதுக்கும் எப்படி ஒரு டெமோக்ரஸி இருக்கணும், எப்படி வந்து மக்கள் வந்து அவங்களோட இதை கேட்டு வாங்கணும் அப்படிங்கிறத அவர் கற்றுக் கொடுக்குறாரு. ஒரு இளைஞர்களாக இருக்கிறவங்க வந்து இந்த மாதிரி ஆட்களுக்கு ஓட்டு பண்ணுறதுனால அது வந்து இன்னும் கொஞ்சம் ஊக்கமும் கொடுக்கும், அவங்களையும் வந்து நம்ம தமிழ்நாடு வந்து இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். தயவு செஞ்சு இளைஞர் எல்லோரும் அண்ணாமலைக்கு ஓட் பண்ணி அண்ணாமலை காப்பாற்றணும். என் மண் என் மக்கள் இயக்கம் வந்து ரொம்ப நல்லா போயிட்டுருக்கு. அந்த இயக்கத்தை வந்து இன்னும் மேலும் போராட்ட பா இந்த மேலும் மேலே வளர்கிறதுக்கு மக்கள் எல்லோரும் வந்து பாடுபடணும் அப்படிங்கிறது. அதாவது டிஎம்கே அது நான் வந்து கட்சியை பற்றி அவ்வளோவா இப்போ பார்த்ததில்ல. இப்போ அண்ணாமலை சொன்னதுக்கப்புறம் தான் ஒவ்வொருக்குள்ளேயே உள்ளே போய் அவர் சொல்கிறது மூலயமா தான் என்னால் உள்ளே போக முடியுது. ஸோ இவங்களோட ஊழல் பட்டியெல்லாம் வந்து ஒன்றும் தெரியாது எங்களுக்கே. இவ்வளோ தெரியும் போது முன்னாடி இருக்கிற பிஜேபி ஆட்சியில் நிறையா பேர் இருந்தாங்க, ஆனால் வந்து அதெல்லாம் வெளியில் சொல்ல முடியல அவங்களால. இப்போ வந்து ஒரு துணிச்சலாக சொல்கிறதுனால என்ன ஆகுது அப்படின்னாக்க மக்களுக்கும் தெரிய வருது. இந்த ஒரு சின்ன பிஜேபிலேயே இவ்வளோ பெரிய மாற்றம் வரும்போது தமிழ்நாட்டில் எவ்வளோ பெரிய மாற்றம் வருங்கிறத நீங்களே அறிஞ்சிக்கலாம். கூடிய சீக்கிரத்தில் அந்த மாற்றம் கண்டிப்பாக வரும், நம்ம எல்லோரும் அதுக்கு பாடுபடுவோம். எந்த ஆட்சி ஏடிஎம்கே டிஎம்கே அப்படின்னு சொல்ல முடியாது, எல்லாருமே ஊழல் பண்ணுவாங்க. ஆனால் வந்து ஊழலை வந்து ரொம்ப அதிகமாக பண்ணுறாங்கிறத இங்கே சுட்டு காமிக்கிறாங்க. இந்த ஊழலை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும், இதுக்காக நம்மளோட காசை தான் அவங்கள சுட்டி வச்சுருக்காங்க. ஸோ அந்த காசை வந்து நம்ம அவங்க கண்டிப்பாக வந்து கவர்மெண்ட் அதுக்கு ஆக்ஷன் எடுக்கணும். அந்த பொன்முடி அவங்களெல்லாம் வந்து இவர் வந்து இன்னும் வந்து அமைச்சரவை பட்டியலில் வச்சுருக்காரு, அதை வச்சுருக்கக்கூடாது. ஏன்னா வந்து ஊழல் இருக்கிறவங்க பேரில் வந்து ஆட்சி அவங்கள வந்து ஆட்சியில் கண்டினியூவே பண்ணக்கூடாது. ஸோ அதனால் வந்து அதை நிறுத்தி இனிமேல் வந்து அவங்கள வெளியில் படுத்தி வேறு ஏதாவது ஒரு ரீஎலெக்ஷன் அதுமே எடுக்கணும், இல்லை வேறு ஏதாவது அமைச்சர்களை அந்த பட்டியலில் போடணும். கூடிய சீக்கிரத்தில் டிஎம்கே ஆட்சி முடிஞ்சு அண்ணாமலை மேலே வருவார்ன்னு நான் நம்புறேன். நான் வந்து இப்போ காமர்ஸ் ஸ்டூடெண்ட் தான், இருந்தாலும் நான் சொல்கிறேன் நீட் தேர்வுங்கிறது இப்போ வந்தது கிடையாது. ஆக்சுவலி முன்னாடியே வந்து நமக்கு வந்து ஒரு மெடிக்கல் காலேஜுக்கு ஒரு எக்ஸாம் இருந்தது, அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமை வந்து காமன் ஆக்கினாங்க அவ்வளோதானே தவிர்த்து இவங்களுக்கு கம்மி அவங்களுக்கு கம்மி அப்படின்றது கிடையாது. எல்லாருக்குமே ஒழுங்கான இது இருக்குது. இவங்க இருக்கும்போது இவங்களோட மெடிக்கல் காலேஜ் சீட்டுக்கு இவங்க மட்டும் ஓட்டு கொடுத்துருந்தாங்க, இப்போ வந்து எல்லாருக்குமே ஈவனாக போகிறது. இவங்களோட மெடிக்கல் காலேஜ் சீட்டுக்கு வந்து இவங்களால் வந்து அந்த காசை வாங்க முடியல, அந்த காசை கொடுத்து அந்த சீட்டை அவங்களால கொடுக்க முடியலங்கிற காரணத்துக்காக மட்டுமே தான் வந்து நீட்டை ஒழிக்கிறாங்க. தமிழ்நாட்டை தவிர வேறு எந்த நாட்டிலையும் எந்த ஸ்டேட்லேயும் வந்து நீட்டை ஒழிக்கிறதுக்கு வேண்டாம்னு சொல்லலை. அதனால் இவங்களோட ஊழல் பட்டியலை இவங்க வந்து பண்ணணும் அப்படிங்கிறதுனால தான் அதை பண்ணுறாங்கிறது மக்களுக்கு நல்லா தெரியும். மக்கள் யாரும் அதை ஆதரிக்கலை, அவங்களே கத்தி கொண்டு இருக்க வேண்டியது. இளைஞர்களுக்கு ஒரு மாற்றம் வரும், இளைஞர்கள் எல்லாரும் வந்து வேலையற்ற நிலையில் இருக்காங்க, அவங்களுக்குலாம் வந்து ஊர் ஊக்கம் கொடுத்து இளைஞர்கள் எல்லாரும் இன்னும் கொஞ்சம் மேலே வரலாம் அப்படிங்கிறதுக்கும் ஒரு மாற்றம் இருக்கும். தமிழ்நாடு அரசியல்லையும் வந்து ஒரு நல்ல தலைவர் வந்தால் அரசன் எப்படி இருப்பானோ நாடும் அப்படி தான் இருக்கும். அதனால் அரசன் நல்ல விதமாக இருக்காங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும், அதனால் நாடும் நல்ல விதமாக இருக்கும் அப்படிங்கிறது நம்ம நம்ம. அதாவது டிஎம்கே அது நான் வந்து கட்சியை பற்றி அவ்வளோவா இப்போ பார்த்ததில்ல. இப்போ அண்ணாமலை சொன்னதுக்கப்புறம் தான் ஒவ்வொருக்குள்ளேயே உள்ளே போய் அவர் சொல்கிறது மூலயமா தான் என்னால் உள்ளே போக முடியுது. ஸோ இவங்களோட ஊழல் பட்டியெல்லாம் வந்து ஒன்றும் தெரியாது எங்களுக்கே. இவ்வளோ தெரியும் போது முன்னாடி இருக்கிற பிஜேபி ஆட்சியில் நிறையா பேர் இருந்தாங்க, ஆனால் வந்து அதெல்லாம் வெளியில் சொல்ல முடியல அவங்களால. இப்போ வந்து ஒரு துணிச்சலாக சொல்கிறதுனால என்ன ஆகுது அப்படின்னாக்க மக்களுக்கும் தெரிய வருது. இந்த ஒரு சின்ன பிஜேபிலேயே இவ்வளோ பெரிய மாற்றம் வரும்போது தமிழ்நாட்டில் எவ்வளோ பெரிய மாற்றம் வருங்கிறத நீங்களே அறிஞ்சிக்கலாம். கூடிய சீக்கிரத்தில் அந்த மாற்றம் கண்டிப்பாக வரும், நம்ம எல்லாரும் அதுக்கு பாடுபடுவோம்.